இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது அமைச்சரவையை மாற்றி அமைத்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த டோமினிக் ராப் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக லிஸ் ட்ரஸ் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சர் கெவின் வில்லியம்சன், நீதித்துறை அமைச்சர் ராபர்ட் பக்லாண்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராபர்ட் ஜென்ட்ரிக்கு பதிலாக மைக்கேல் கோவ் நியமிக்கப்பட்டுள்ளார். தடுப்பூசி விவகாரங்களுக்கு அமைச்சராக இருந்த நச்சிம் ஷஹாவிக்கு கல்வித்துறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர்களும் மாற்றப்பட்டனர். அமைச்சரவை மாற்றம் குறித்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்ட ட்விட்டரில் பதிவில் புதிய அமைச்சரவை முழு நாட்டையும் ஒன்றிணைக்க அயராது பாடுபடும் என்று குறிப்பிட்டுள்ளார்.